குச்சி எடுத்தாதான் குரங்கு சொன்னபடி கேக்குமா. அம்மா மாத்ரே நான் கனகா கிட்ட தான கேட்டேன். கனகா கிச்சன்ல கொஞ்சம் பிஸியா இருக்கா. நான் வேணா கனகாவை கூப்பிட்டுமாமா? வேணா வேணா குடு. இந்தாங்கம்மா. அம்மா காஃபி போட்டு கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ம் சரிம்மா. என்ன பாக்குற? என்னமோ நீ கொடுத்தாதான் அம்மா மாத்திரையை போட்டுப்பாங்கன்னு சொன்ன. யாரு மாத்திரையை கொடுத்தாலும் அம்மா போட்டுக்குவாங்க. போய் கிச்சன்ல வேலையை பாரு. ஓ ரொம்ப டீஸ் பண்றா. ஏய் கனகா கூலா இரு. அக்கா எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே அந்த துளசி மண்டைய உடைக்கணும் போல இருக்கு. ச்சே முடியலையே. இப்படி கோவப்படுறதுனால ஒண்ணும் நடந்துராது கனகா. நம்மளோட கோவம் தான் நமக்கு முதல் எதிரி. எப்பவுமே நாம கூலா இருந்து எதிரிய டென்ஷன் ஆக்கி பார்க்கணும். அதுலதான் நம்மளோட டேலண்டே இருக்கு. அக்கா அவ ரொம்ப டேலண்டா இருக்கா. ரொம்ப அப்படியே அழகா சீன் போடுறா. கொஞ்சம் கொஞ்சமா அத்தைய மாத்திக்கிட்டே இருக்கா. அவ பேரை சொன்னாலே டென்ஷன் ஆகுற அத்தை அவ கையால மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. நான் பிஸியா இருக்கேன்னு அவ போய் சொல்றா. அதையும் அத்தை நம்புறாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் கனகா. அவ பேசுறதெல்லாம் பொய்ன்னு தெரியற நேரம் கூடிய சீக்கிரமே வரும். அக்கா அவ எவ்வளவு ஆட்டம் போடுறதுக்கு காரணமே அந்த வீடியோ தான். அந்த ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு தான் நம்மள அவ இந்த ஆட்டம் காட்டுறா. முதல்ல அந்த வீடியோவை அவ செல்போன்ல இருந்து எப்படி அது டெலீட் பண்ணணும்க்கா. அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம்னா அவ ஆட்டோ தானா அடங்கிடும். டெலீட் பண்ணிடலாம் கனகா. எப்படி? சொல்றேன். கனகா சீக்கிரமா. இங்க பாரு நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. சக்சஸ்ஃபுல்லா காரியத்தை முடிச்சிட்டு வரணும் அதானே. வந்துடுறேன்க்கா நீ இங்கே இரு. சரிடி நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். जाएगा। कनगा कदव उल्टा पाट पोड़ामले नल्ला तूंगिट इरुक्काले। ओके ओके एनक्कुम वसदिया दान पोच्चु। ஈஸியா இவ செல்போன் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல। நல்லா தூங்குறான்। செத்து போட போறான் அப்பா. இவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா. இருமா இரு, கையில கத்திக்கிட்டு ஏதாவது வச்சிருக்க போறான். இரு நான் பாக்குறேன். துளசி நீ கொஞ்சம் தள்ளி இரு. டேய் கனகா நீயா? ஏய் நீ எதுக்கு போறே போத்திட்டு இங்க வந்த? என்ன கனகா இப்படி பண்ணிட்ட? நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி திருடலாமா? உனக்கு இங்க என்ன குறை? நீ என்ன கேட்டாலும் பாவம் பைரவி அம்மா எல்லாமே வாங்கி கொடுக்கறாங்க. அப்புறம் உனக்கு ஏமா இந்த திருட்டு புத்தி? இல்ல என்ன வேலை பண்ணிருக்க கனகா? நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. மாமா அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு மாமா, திருடல மாட்டா. என்னது தூக்கத்துல நடக்கிற வியாதியா? ஆமா துளசி, தூக்கத்துல நடக்கிறவ போர்வைய போத்திக்கிட்டா வருவா. அது அவ போர்வைய போத்திட்டு தூங்கினால அதான் அப்படியே எழுந்திருச்சு வந்துட்டா. அக்கா நான் ரூம்ல தானே படுத்திருந்தேன், இங்க மாடியில நான் எப்படிக்கா வந்தேன்? அப்போ நீ எந்திரிச்சு வந்தது உனக்கே தெரியாதா? இல்ல 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 பைரவி அம்மா, தூக்கத்துல நடக்கிற வியாதி ரொம்ப பயங்கரமான வியாதி. இது ரொம்பவே ஆபத்து. கல்யாணம் ஆகுற வயசுல இப்படி ஒரு வியாதி இருக்குன்னா எப்படி இவளுக்கு மாப்பிள்ள பாக்குறது? உடனே கனகாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. ஐயோ வேணாம் வேணாம், அதுவே சரியாயிடும். அது எப்படி சரியாகும்? துளசி சொல்ற டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. நானும் சேர்ந்து நல்லா அடிச்சிட்டேன். அடிக்கும் போதாவது வாயை திறந்து சொல்ல மாட்டியா? சரி விடு பைரவி. ருத்ரா நீ கனகாவை பத்திரமா கூட்டிட்டு போய் படுக்கவே, கூடவே இருந்து பாத்துக்க. ஆ சரிங்க மாமா, நீங்களாம் போய் படுங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். சரி சரி கூட்டிட்டு போ பைரவி, போய் படு. என்ன கனகா? ஐயோ அம்மா, அக்கா அக்கா கைய கால தூக்கவே முடியலக்கா, செம்மையா அடிச்சுட்டாங்க. கனகா நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் உனக்கு வசதியா ரூம உள்தாள் போடாம திறந்து வச்சு தூங்குற மாதிரி நடிச்ச. காலுக்கு கீழே செல்போனை போட்டு நீ எடுக்கும் போது உனக்கு ஒரு உத கொடுத்த. நாங்க 3 பேரும் உன்னை அடிக்கணும்னுதான் 3 சவுக்கு கட்டைய வாங்கி தயாரா இங்க 2ம் ஏறும் கட்டலுக்கு அடியில ஒன்னையும் போட்டு வச்ச. இன்னொரு தடவை இப்படி ட்ரை பண்ணுவேன். அது ஒழுங்கா 2 பேரும் போய் தூங்குங்க போங்க. வா கடவுளே, கோயில்ல நாங்க பொங்கல் வச்சப்போ சிவப்பா பொங்கி ஹேமக விஸ்வாதான்னு ஊருக்கே நீ சொன்ன. இப்ப கோயில்ல ஒரு சித்தர் எனக்கு மக இல்ல மகதான்னு சொல்றாரு. நான் என்ன செய்வேன்? என் குழப்பம் தீர நீதான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். என் மகன் விஸ்வாவுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். அவனை நீதான் பாத்துக்கணும். என்ன வலது கண்ணு துடிக்குது? இத கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்களே. கடவுளே, எங்களை சோதிச்சிடாத. உன்னையே நம்பி இருக்கோம். கருணை காட்டு. என்னமோ தெரியலங்க, எனக்கு வலது கண் துடிக்குது. பொதுவா வலது கண் துடிச்சா பிள்ளைங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. விஸ்வா வேற இப்ப ஹொசூருக்கு போயிருக்கான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பைரவி, இதெல்லாம் சும்மா. எதுக்கு உன் மனசை போட்டு குழப்பிக்கிற? ஏங்க, விஸ்வாவுக்கு ஒரு போன் பண்ணி எங்க இருக்கான் என்ன பண்றான்னு கொஞ்சம் கேளுங்க. அவ ஏதாவது மீட்டிங்ல இருப்பாமா? நான் போன் பண்ணா டிஸ்டர்ப் ஆகும். வேண்டாம். இத பாருங்க, அவன் எந்த மீட்டிங்ல இருந்தாலும் உங்க போன் அட்டென்ட் பண்ணி பேசுவான். நீங்க முதல்ல அவனுக்கு போன் பண்ணி கேளுங்க. நீ சொல்றத கேட்க மாட்டேன். சரி பண்ற. இத பாரு, ஸ்பீக்கர்ல தான் போட்டுருக்கேன், கேளு. சரி பா, சொல்லுங்க பா. விஸ்வா, நீ எங்க இருக்க? அப்பா, நான் இப்பதான் ஓசூர்ல இருந்து கார்ல ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன்ப்பா. போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா? ஆமாப்பா, முடிஞ்சிருச்சு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 hours நான் சென்னை ரீச் ஆயிடுவேன்ப்பா. ஓகே, மெதுவாவா, ஜாக்கிரதையாவா. ஓகே ஓகேப்பா. விஸ்வா. அப்பா சொல்லுங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. சரிடா, பாய்ப்பா. பாய். விஸ்வா பத்திரமா தான் வந்துகிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாது. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. விஸ்வா பத்திரமா தான் வரா. அப்புறம் ஏன் என்னோட வலது கண்ணு துடிக்குது?